அதானுக்கு முன்னால் சலவாத் கூற வேண்டுமென்ற ஆதாரம் கிடையாது. ஹசரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ்லேயும் வரல, சஹாபாக்களும் அவ்வாறு செய்யவில்லை. அசான் சொல்லும் பொழுது ஆரம்பத்தில் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்று அசானைத்தான் கூறுவார்களே தவிர அங்கு சலவாத்து கூறப்பட மாட்டாது. மாறாக ஹதீஸில் வந்திருக்கிறது, அசானுக்கு பின்னால்தான் சலவாத் கூறிவிட்டு அசானுடைய துவாவை ஓத வேண்டும். இந்த அசானுடைய துவாவில் ஆதி சையதுனா முஹம்மதினில் வசீலத்த வல் ஃபலீலத்த என்று நாங்கள் ஓதுகின்றோம். மேலும் வபாசோ மகாமன் மஹ்மூதா என்றும் ஓதுகின்றோம். இங்கே வசீலா என்றால் என்னவென்கிறதனை நாங்கள் கவனிக்க வேண்டும். வசீலா என்கிறது மன்சிலத்துன் ஃபில் ஜன்னா. அல் மகாமுல் மஹ்மூத் என்பது மகாமு ஷஃபாஅத்தி ஃபி ஃபஸ்லில் கலாஇ யௌமல் கியாமா. கியாமத்து நாளன்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தீர்ப்பு வழங்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே ஹசரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய உம்மத்துக்காக வேண்டி ஷஃபாஅத் செய்வார்கள், பரிந்துரைப்பார்கள். அந்த இடத்துக்குத்தான் அல் மகாமுல் மஹ்மூத் என்று கூறப்படும். மேலும் சில கருத்துகள் கூறப்பட்டிருக்கின்றது. அல் வசீலா வல் ஃபதீலா என்கிறது குப்பத்தானி ஃபி ஆலா இல்லியேன், மிகவும் உயர்ந்த இஸ்தானத்திலே இருக்கக்கூடிய இரண்டு குப்பாக்கள். ஆலல் இல்லியேன் என்ற மிகவும் உயர்ந்த இஸ்தானத்திலே இருக்கக்கூடிய இரண்டு குப்பாக்கள், அதில் ஒன்று மின் லோலுஅத்தின் பைலா, வெண்மையான முத்துக்களினால் நிர்மாணிக்கப்பட்டது. அதிலே ஹசரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் அவங்களுடைய குடும்பத்தினர்களும் வசிப்பார்கள். இரண்டாவது குப்பா யாகூத்தத்துன் சஃப்ரா, மஞ்சள் நிற மரகதத்தினால் நிர்மாணிக்கப்பட்டிருக்கிறது. யஸ்குனுஹா இப்ராஹீமு வ ஆலிஹி, ஹசரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களுடைய குடும்பத்தினர்களும் அதிலே வசிப்பார்கள் என்று கூறப்பட்டிருக்கிறது. முஃபஸ்ஸிரின்களுடைய இஜ்மா எனும் ஏகோபித்த கருத்தின்படிக்கு அல் மகாமுல் மஹ்மூத் என்கிறது பி மகாமி ஷஃபாஅத்தி, அதாவது ஷஃபாத் செய்யக்கூடிய கியாமத்து நாளன்று ஹசரத் ரசூலுல்லா பரிந்துரைக்கக்கூடிய இடம் என்று தான் சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் ஹசரத் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய உம்மத்துக்காக வேண்டி சாட்சியம் சொல்லக்கூடிய இடம் என்று சொல்லப்பட்டு இருக்கிறதோடு ஏதாஹு லிவாவுல் ஹம்தி யௌமல் கியாமா, கியாமத்து நாளில் ஹசரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு லிவாவுல் ஹம்த் எனும் அந்த கொடியை கொடுப்பது தான் அல் மகாமுல் மஹ்மூத் என்று கூறப்பட்டிருக்கின்றது. இவ்வாறாக பல கருத்துகள் இவைகளுக்கு கூறப்பட்டு இருக்கின்றது. எனவே மகாமுல் மஹ்மூத் என்ற ஏகோபித்த கருத்தின் மீது நாங்களும் இருக்க வேண்டும். அதுதான் கியாமத்து நாளன்று ஹசரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது உம்மத்துக்காக வேண்டி பரிந்துரைக்கும் இடம். அல் வசீலா என்பது ஹசரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கியாமத்து நாளன்று சுவர்க்கத்திலே கிடைக்கப்பெறக்கூடிய ஒரு அந்தஸ்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி இந்த அசானுடைய துவாவை நாங்கள் ஓதுறதின் காரணமாக என்ன பிரயோஜனம் என்று அவதானித்தால், இந்த அசானுடைய துவாவை ஓதுறதின் காரணமாக நான்கு விடயங்களை எங்களுக்கு இஸ்திம்பாத்து எடுக்கலாம். இதிலிருந்து கிரேகித்து சில விடயங்களை அயிம்மாக்கள் கூறுகின்றார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த அசானுடைய துவாவை ஓதுவதின் காரணமாக ஹசரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கியாமத்து நாளில் என்னென்ன அந்தஸ்துகளையும் சந்தர்ப்பங்களையும் வழங்குவானோ அதனை நாம் தொடர்ந்தும் வழங்குமாறு ஞாபகப்படுத்தி கேட்க வேண்டும் என்கிறதனை தூண்டியுள்ளான். இரண்டாவது, ஒரு மனிதன் இன்னும் ஒருவருக்காக வேண்டி துவா கேட்கிறது சுன்னத் என்கிறதனை அறிவிக்கிறது. வயஜூசு ஐயக்கூன் அலி இலுஹாரி ஷரஃபிஹி வ இலமி மன்சிலத்திஹி, மேலும் ஹசரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கண்ணியம், உயர் அந்தஸ்து, அவர்களுடைய சிறப்பை இந்த துவாவின் மூலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வெளியாக்கி காட்டுகின்றான். நான்காவது தான் லி ஈசாலி சவாபி, ஈசால் சவாப் என்ற நன்மையை சேர்த்து வைக்கிறது. ஆகவும் சீரானதையும் சரியானதையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவே அறிவான். தொழுகைக்கான முன் ஏற்பாடுகளான அசானும் இக்காமத்தும் பற்றி இதுவரைக்கும் நாம் பேசினோம். இன்றுடன் அந்த பாடம் முடிந்து விடுகின்றது. தொழுகைக்கு இன்றி அமையாதது தான் ஒரு மனிதனுடைய உடலின் சுத்தம். அது இல்லாமல் தொழுகை நிறைவேற்ற மாட்டாது. பாபு தஹாரத்தில் பதன் என்ற தலையங்கத்தில் அடுத்த பாடத்தை அவதானிப்போம் இன்ஷா அல்லாஹ்.